ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனோவேஷன் அண்ட் இன்ஃபினிட்டி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரசக்குழம்பு. ரசக்குழம்புன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்னடா ரசம் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ரசக்குழம்புன்னு சொல்கிறாங்கன்னு யோசிப்பீங்க இல்லையா? ரசத்தில் நம்ம நிறைய வெரைட்டி பார்த்துருக்கோம். மிளகு ரசம், தக்காளி ரசம், பருப்பு ரசம்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரசக்குழம்பு. ரசக்குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு அதை நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுப்போம். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்து தட்டி வச்சுக்கிறேன். பச்சை மிளகாவை கீனி போடக்கூடாது, தட்டி தான் போடணும், கட் பண்ணியும் போடக்கூடாது. பூண்டு 1 பூண்டு எடுத்து நான் தட்டி வச்சுக்கிறேன். தோல் உரிக்கக்கூடாது, பூண்டு தோலோடு தான் போடணும். ஒரே ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் நீளவாக்கில். தக்காளி எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணிக்கிறேன். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அலசிட்டு கரைச்சி வச்சுக்கிறேன். நல்ல புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். வாங்க நம்ம ரசக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் கேஸில் வந்து பேனை வச்சுக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரசம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். ரசத்துக்கு நம்ம நிறைய எண்ணெய் சேர்க்கக்கூடாது. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு சேர்த்துப்போம். நம்ம கடுகு நல்லா வெடித்து அடங்கின பிறகு நம்ம காஞ்ச மிளகாவை சேர்த்துப்போம். காஞ்ச மிளகாவை நீங்கள் கீனி போட்டுக்கோங்க, முழுசாக போடாதீங்க. ஏன்னா காஞ்ச மிளகா வெடிக்கும் முழுசாக போட்டிங்கன்னா. இப்போ நம்ம வெளியே போயிட்டு வரோம், உடனே செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ரசக்குழம்பு செய்யலாம். வெறும் ரசம் சாப்பிட்டா நல்லா இருக்காது இல்லையா? இப்படி செஞ்சு சாப்பிட்டாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெந்தய பொடியாக சேர்த்துப்போம். வெந்தய பொடி இல்லைன்னு சொன்னாக்கா வெந்தயத்தை முழுசாக சேர்க்குற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் கடுகு போடுறதுக்கு முன்னாடி வெந்தயத்தை போட்டுக்கணும். நான் ரசத்துக்கு வெந்தய பொடி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ரசத்தில் நம்ம வெந்தயம் போட்டாக்கா பசங்க வந்து வாயில் தட்டுப்படும் போது கசக்குன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துடுவாங்க. வெந்தய பொடி நல்ல கலர் மாறி வரணும். இங்கே பாருங்கள், இந்த கலர் வரும்போது நல்ல வாசனையை கொடுக்கும். அந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுப்போம். வெங்காயத்தை நீல வாக்கில் தான் கட் பண்ணி போடணும். அப்போ தான் சாப்பிடும்போது நமக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இதனோட நான் தட்டி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் பூண்டையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பூண்டும் பச்சை மிளகாவும் நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டுட்டிங்கன்னா வாசனை மாறிடும். அப்புறம் உங்களுக்கு கசப்பு கொடுக்கும், சிறு கசப்பு கொடுக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு இதனோட நம்ம தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளியும் நீளவாக்கில் தான் கட் பண்ணணும். நீங்கள் அரைச்செல்லாம் போடக்கூடாது. நீங்கள் தக்காளி அரைச்சி போட்டிங்கன்னா அது டேஸ்ட் நல்லாவே இருக்காது உங்களுக்கு சாப்பிடும்போது. இப்போ இதனோட நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். எதுக்குன்னா தக்காளி வதங்கி வர்றதுக்கு. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுப்போம். நம்ம தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்த்துப்போம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். இதனோட நான் வந்து 1.5 ஸ்பூன் வந்து சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். எப்பவுமே இந்த ரேஷியோவில் போடுங்க, ரசம் நல்லாயிருக்கும். எப்பயுமே வந்து மிளகு, சீரகம், வெந்தய பொடியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு டக்குன்னு குழம்பு வைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். மிளகு சீரகம்லாம் நம்ம வந்து தட்டி போடுவோம் ஃபஸ்ட்லாம். அப்படி தட்டி போடும்போது அதனோட டேஸ்ட் வந்து நமக்கு இறங்காது. ஏன்னா நம்ம ரசத்தை கொதிக்க விட மாட்டோம் எப்பயுமே. அதனால் வந்து இப்படி பொடியாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இறங்கி வரும். இப்போ இதனோட நான் 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எதுக்குனாக்கா உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் திக்காகவும் உங்களுக்கு நல்ல வாசனையாகவும் கொடுக்கும். இப்போ நல்லா கலக்கி விட்டுப்போம். நம்ம உங்களுக்கு வந்து ரசம் கொஞ்சம் காரமாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் காரத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதனோட வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக கலக்கி விட்டுப்போம். இப்போ அதனோடவே நான் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டிங்கன்னு சொன்னாக்கா அப்போ அதனோட வாசனை போயிடும். இப்போ இதனோட நான் வந்து எடுத்து வச்சுருக்க புளி கரைச்சலை சேர்த்துக்கிறேன். கூடவே தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து டயர்டாக இருக்கும்போது இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம கலக்கி விட்டுப்போம். இப்போ இதனோட நான் வந்து 1 ஸ்பூன் அரிசி பொடி சேர்க்குறேன். அரிசி பொடின்றது வந்து அரிசியை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். இதுதான் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும், திக்னஸும் கொடுக்கும், வாசனும் நல்லாயிருக்கும். ஏன்னா அரிசி வறுத்து நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், அரிசி பொடி ரொம்ப நல்ல ரசத்துக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து கருவேப்பிலையை சேர்த்துப்போம்.
இப்போ இதனோட நான் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லியை முழுசாக சேர்க்காதீங்க, என்ன பிள்ளைங்க எடுத்து வச்சுடுவாங்க. இப்படி பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அவங்க ரசத்தோடு சேர்த்து சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதான், நம்ம கொத்தமல்லியெல்லாம் போட்ட பிறகு கலக்கி விடக்கூடாது, நம்ம மூடியை போட்டுக்கணும். இப்போ ரசம் மாதிரி நல்லா எழும்பி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். நம்ம இதை குழம்பு போல் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி தனியாத்தூள் எல்லா தோலையும் நம்ம போட்டுட்டு வதக்கி விட்டுட்டு தான் நம்ம வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு ரசக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரசத்துக்கு எப்பயும் வைக்கிற புளியோடு இது கம்மியாக வச்சுருக்கிறதால இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு காரம் புளிப்பு எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதில் எல்லாமே பொடியாக போட்டிருக்கிறதால நம்ம வந்து குழம்பு எப்படி சாப்பிட்றோமோ அப்படி தான் சாப்பிடுவோம். இதில் வந்து திப்பி தனியாக அடியில் வந்து உங்களுக்கு நிற்காது, ரசம் மாதிரி நிற்காது. இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிப்போம். இங்கே பாருங்கள் நம்மளோட ரசம் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ரசக்குழம்பு வந்து உங்களுக்கு எதுக்கு நான் ரசக்குழம்புன்னு சொல்கிறேன்னாக்கா, இப்போ நம்ம பசியில் வந்து ரசம் சாதம் சாப்பிட்டனாக்கா நெஞ்சு கறிக்கும். இப்படி நீங்கள் ரசக்குழம்பாக வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராது. உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வீடியோவில் என்னென்ன பொடி அரைச்சி வச்சுக்கிட்டால் நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை காமிக்கிறேன். இப்போ இந்த ரசத்துக்கு நம்ம வந்து ஆம்லேட் வச்சு சாப்பிட்லாம், பப்பட் போட்டு சாப்பிட்லாம், இல்லை வந்து நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்லாம். இதெல்லாம் சாப்பிட்டாக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே அதனோடு வந்து ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.